கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்ல திக்காக டேஸ்ட்டாக புளி குழம்பு எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ் இப்போது ஃபஸ்ட்டு புளி குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோம்போடவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி காயாக இருந்தால் முழுசாகவே கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் புளி குழம்புக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க கொஞ்சம் போதே இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இது வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மல்லித்தூளில் மிளகு ஜீரகம் பொரியரிசி இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் மல்லித்தூழில் இது எல்லாம் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காகவும் வாசமாகவும் இருக்கும் இப்போது நான் ரெண்டு தக்காளியே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் இன்னும் நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது இது கூட நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் காய் வேக ஆரம்பிக்கும் போதே புளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா காய் வந்து ரொம்ப புளிப்பாயிரும் இதில் நம்ம சேர்த்துருக்க காயெலாம் ரொம்ப புளிப்பாயிரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக புளி சேர்த்தோன்னா காயில் வந்து அவ்வளோவா புளிப்பு இறங்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் ஒரு சோறு கூட மிச்சம் இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ